இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சாக்லேட் ஃபட்ஜ். இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து 10 மேரி பிஸ்கெட் எடுத்துக்கேன். இப்போ இந்த 10 மேரி பிஸ்கெட்கான மற்ற இன்க்ரீடியன்ஸுடைய குவான்டிட்டி என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கப்பு மில்க் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு பால், வெண்ணெய் வந்து 3 1/2 டேபிள் ஸ்பூன், 3.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பட்டர் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது. கொக்கோ பவுடர் வந்து 2 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர், சர்க்கரை வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ்டட் நட்ஸ், இது வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூ நான் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு வந்து திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் இதில் ஆட் பண்ணலை ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்வீட்டு. தென் திராட்சையும் ஆட் பண்ணோன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால வெறும் நட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம வந்து கோர்ஸாக வந்து இடித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப பவுடர் பண்ணிக்காதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 1 கப் பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இப்போ இந்த பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நட்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல இல்லைன்னா பிளேட் இது வந்தாலும் கிரீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லா பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு இதில் இந்த ஃபட்ஜ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதை ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து 1 ஹவர் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 1 ஹவர் இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு Thank you.
சாக்லேட் ஃபட்ஜு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் இது. ஸோ என்ஜாய், தேங்க்யூ.